தனுராசி நேயர்களே, பகைமையாக இருந்தக்கூடிய காரியங்கள்லாம் எப்பவுமே பகைமையை வளர்த்துக்க வேண்டாம். அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு வாகனத்தில் போகிறதில் தப்பாக போயிட்டா, ஏதோ ஒரு யோசனையில் போயிட்டா சரி, ஏதோ அடிப்படையிலே நம்ம பாட்டுக்கு போவோம். யாரையும் திட்டுறது, யாரையும் பகை வளர்த்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. அப்படி ஏதாவது பகையாக இருந்தால் அவட்ட நேரில் போய் பேசிடணும், இந்த பாரு நீ தப்பாக நடிச்சுட்டு இருக்க, இது கிடையாது, நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறது. நம்ம மனசுலேயே வச்சுன்னு இந்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாலு பேர்கிட்ட பேசுகிறதும் தவிர்த்துக்கிறது நல்லது. ரிவெஞ்ச் பண்ணுறதே வேண்டவே வேண்டாம். அவள் தான் தப்பு பண்ண இறைவன் கொடுத்துட்டு போகிறார், இதில் எந்த பாதிப்பு இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் கொண்டு வந்துட்டா போதும். குழந்தைகள் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பான். வழக்கறிஞர்களுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கோம், மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன் உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ பலன்களை திரும் வழிபாடு. தனுர்ராசி அன்பர்கள்,